அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேற்றைய வகுப்பில் எழுத்துக்களின் பிறப்பு பார்த்தோம் இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு இப்போ இடப்பிறப்பை பார்க்குறோம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் எங்கே பிறக்குதுன்னு பார்த்தோம்னா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது வல்லின மெய் எழுத்துக்கள் ஆறும் ஆர்வை இடமாக கொண்டு பிறக்கிறது மெல்லின மெய் எழுத்துக்கள் ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது இடையின மெய் எழுத்துக்கள் ஆறும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது பாருங்க உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்க சொல்லி பாருங்க அ ஆ இ எல்லாமே வாய் கழுத்து இந்த ரெண்டு பகுதியில் தான் பயன்படுத்துவோம் அதே மெல்லின வய வல்லின மெய் எழுத்துக்கள் ஆறு பாருங்க வல்லின மெய் எழுத்துக்கள் என்னது இக்கு இச் இட் இ இப் இம் இந்த ஆறையும் உச்சரித்து பாருங்கள் இக் இச் இட் இத் இப் இர் இது மூணும் நம்மளுடைய மார்பு பகுதியில் இடமாக கொண்டு பிறக்கும் அதே மல பாருங்கள் இங் இஞ்ச் இந்த ஆறு எழுத்துக்களும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது இடையின எழுத்துக்கள் இந்த கழுத்துக்கும் இல்லையா அந்த மூக்குக்கும் மார்புக்கும் என்ன இருக்குது கழுத்து இந்த இரண்டுக்கும் இடையில பிறக்கிறதுனால இது என்ன சொல்லுவோம் இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஈ இர் இல் இல்லைங்களா அடுத்து ஆயுத எழுத்து வந்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது ஆயுத எழுத்து சொல்லி பாருங்க அக் தலை மட்டும் ஆசை இப்போ எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு பார்க்குறோம் எழுத்துக்கள் எந்தெந்த இடத்துல பிறக்குது ஆ ஆ சொல்லி பாருங்க ரெண்டும் நம்மளுடைய வாயை திறக்கும்போது பிறக்கிறது அதை இ சொல்லி பாருங்கள் இ ஈ ஏ ஏஐ இந்த ஐந்து எழுத்துக்களும் வாய் திறக்கிறதோட அதுக்கப்புறம் நாக்கினுடைய அடிப்பகுதி வந்து மேல்வாய்ப்பல்ல பொருந்து முயற்சியில் பிறக்குது அடுத்து பாருங்கள் உ உ ஓ ஓ இந்த ஐந்து எழுத்துக்களும் நம் வாய் திறக்க முயற்சியோட நம்மளது உதடுகளை குவிக்கிறது விதிக்கிறது ஆகிய செயல்களால பிறக்கிறது அடுத்து பாருங்கள் மெல்லின எழுத்துக்கள்ல யர்க் இங் இந்த ரெண்டு மையத்துக்களை எப்படி பிறக்குது நாவினுடைய முதற் பகுதி நாவினுடைய முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது இல்லையா இது மேற்பகுதி இது அடிப்பகுதி அன்னம்னா இதுக்கு மேலே இருக்குது இல்லைங்களா நம்ம நாக்குக்கு மேலே ஒரு வாய்க்கு மேலே ஒரு பகுதி இருக்குல்ல அதுதான் அன்னம்னு சொல்லுவாங்க இது மேற்பகுதி இது அடிப்பகுதி இச்் ஆகிய இருமைகள் எப்படி பிறக்குது நாவினுடைய இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது சொல்லி பாருங்கள் இட் இன் ஆகிய இருமைகளும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கிறது நாவினுடைய நுனி அன்னத்தினுடைய நுனியை பொருந்துவதால் பிறக்கு இட் இன் இத் ிய இருகளும் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கி நுனி பொருந்துவதால் பிறக்கிறது நம்மளுடைய நாக்கி என்ன பண்ணுவோம் இத் இந்து நம்மளுடைய தொடும்போது பிறக்கிறது இப் இம் இந்த ரெண்டு ரெண்டு மெய்கள் எப்படி பிறக்குது இதலும் இந்த இதலும் இதழும் இதலும் பொருந்துவதால் பிறக்குது சொல்லி பாருங்க இப் இம் இந்த ரெண்டு உதடும் என்ன ஆகும் பொருந்து பொருந்தோன்னா சேரும் ஈ இது நாக்கின் அடிப்பகுதி நாக்கினுடைய அடிப்பகுதி மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது ஈ இர் இல் ஆகிய ரெண்டு மேய்களும் பாருங்க மேல்வாயை மேல்வாய் இருக்குது இல்லைங்களா மேல்வாயை நாக்கின் உனி வருடுவதால் லைட்டாக டச் பண்ணும்போது லைட்டாக வருடுதலுங்க தடவும் போது பிறக்கிறது இர் இல் பாருங்க இர் இல் இந்த இடத்துல பிறக்கும் இல் இது வந்து மேல்வாய் மேல்வாய்ப்பல் இருக்கு இல்லைங்களா இந்த மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து பொருந்து ரொம்ப அழுத்தி அழுத்தம் கொடுக்கும்போது பிறக்கும் இல் அது இல் பாருங்கள் இல் பொது இல் இதுக்கு என்ன பேரே இல் இது வகரையில் இது பொது இல் இது வந்து சிறப்பு இல் பொதியில் பாருங்கள் எப்படி பிறக்குது மேல்வாய் நாக்கின் மேல்வாயோடைய மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடுவுவதால் பிறக்கிறது இவ் பாருங்க மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது சொல்லி பாருங்கள் இவ் பல் வந்து கீழ் உதட்டில் பொருந்தும் இந்த மேல்வாய் பல் வந்து கீழ் உதட்டல பொருந்தும் எர் இன் ஆகிய இருமைகளும் மேல்வாய் நாக்கின் இந்த இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் எர் இன் ரொம்ப அழுத்தி சொல்லும்போது பிறக்கும் இப்போ மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் எந்தெந்த வாயினுடைய எந்தெந்த பதியில் பிறக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் எல்பியா அடுத்தது சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் மொத்தம் பத்துன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா ஆதி எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியில் பிறக்கிறது சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களையே பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமம் பிறக்கின்றன முதல் எழுத்துக்கள் எந்த இடத்துல பிறக்குதோ அந்த இடத்துலேயே சார்பெழுத்துக்களும் பிறக்கிறது முதல் எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய தான் முதல் எழுத்து சரிங்களா அடுத்து பாருங்க ஒரு மதிப்பெண் வினாக்கள் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் குவிக்கும்போது என்ன பிறக்கும் ஓ ஓ ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் கழுத்து வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இட்டு இன் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இட் இன் கீழ் இதழும் மேல்வாய்ப்பொல்லும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து அது இவ் இல்லைங்களா பாருங்க இக் இக்கு எங்க பிறக்கும் நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் அடுத்து பாருங்க இச் இஞ்சு நாவின் எங்கே பிறக்கும் நாவின் இடைப்பகுதி அன்னத்தின் இடைப்பகுதியில் பொருந்துவதால் பிறக்கும் இட்டு இன் எப்படி பிறக்கும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை தடவுவதால் பிறக்கிறது இத் இன் நாவின் நுனி மேல்வாய்ப்பள்ளின் அடி மீது இருக்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நன்றி